ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்பிசி சேனல். இன்னைக்கு நம்ம டாக் சீரீஸில் டாக்ஸ் டெய்ல் கட்டிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். கொஞ்ச நேரம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்களேன். டாபர்மேனுக்கும் ராட்வெய்லருக்கும் டெய்லே இருக்காது. அவங்க பிறக்கும் போதே வால் இல்லாமல் தான் பிறக்கிறாங்கன்னா அப்படி இல்லை, நம்ம தான் அதோட வாலை கட் பண்ணுறோம். இந்த மாதிரி ராட்வெய்லருக்கும் டாபர்மேனுக்கும் நம்ம ஏன் டெய்லை கட் பண்ணுறோம், அந்த ரீசனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நம்ம ஆர்பிசி ஃபேம் பேக்கில் வந்து சேர்ந்துக்கோங்க. முன்னாடி காலத்தில் நாய்களுக்கு வால் இருக்கிறதுனால அதுங்களுக்கு ரேபிஸ் வருதுன்னு நம்பி அதை கட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வேட்டைக்கு போகும்போது வால் வந்து அதோட ஓட்டத்துக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு டெய்லை கட் பண்ணாங்க. இந்த மாதிரி வேட்டை நாய்கள் அதிகமாக புதர் அந்த மாதிரி இடத்துலலாம் போகும்போது அதோடய வால் சென்சிட்டிவாக, ரொம்பவே சென்சிட்டிவாக இருக்கும். அதோடய வால் வந்து இன்ஜூர் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கட் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த காலத்துலேயும் டாகோட டெய்ல்ஸை வெட்டுறதுக்கு நிறையாவே ரீசன் சொல்கிறாங்க. அதில் நிறைய பேர் ரீசன் சொல்கிறது என்னதுன்னா, டாக்ஸுக்கு எந்த இன்ஃபெக்ஷனும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் டாகோட டெய்லை நாங்கள் கட் பண்ணுறோம். இந்த மாதிரி டெய்ல் கட் பண்ணுறதுக்கு பேர் டெய்ல் டாக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஷோ டாக்ஸ் எல்லாம் ரொம்பவே பிரம்மாண்டமாக ஜெய்ஜாண்டிக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு அதோட டெய்லை கட் பண்ணுறாங்க. அப்புறம் அது பயங்கரமாக இருக்கணும், ரொம்பவே கார்டிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதோட டெய்லை கட் பண்ணுறாங்க. ஆனால் அதோட வாலை கட் பண்ணுறது ரொம்பவே தப்பானது. அது ஏன்னு இப்போ பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், டாக்ஸு மற்ற டாக்ஸோடையோ இல்லை நம்ம கூடயோ இன்ட்ராக்ட் பண்ணணுன்னா அதோட வாலை வச்சு தான் நம்மக்கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணும். அதாவது அது எப்போல்லாம் ஹாப்பியாக இருக்கோ அதோட வாலை ஆட்டி தான் நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணோம். ஸோ அதோட வாலை நம்ம கட் பண்ணிட்டோன்னா அது நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி டாக்ஸ் வந்து ஸ்விம் பண்ணும்போதோ இல்லைன்னா வேகமாக ஓடும் போதோ அதோட டெய்லை வச்சு தான் அது பேலன்ஸ் பண்ணும். நம்ம டெய்ல் கட் பண்ணிட்டோன்னா அதோட பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே விழுறதுக்கும் நிறையவே சான்ஸ் இருக்குது. ஒரு நாய் பிறந்து 4 நாள் ஆகிறதுக்கு முன்னாடியே அதோட டெய்லை வெட்டிடுவாங்க. கண்டிப்பாக அந்த குட்டி நாய்க்கு அது வலிக்க தான் செய்யும். இதுக்கெல்லாம் ப்ரீடர்ஸை தப்பு சொல்ல முடியாது, நம்ம மேலே தான் தப்பு இருக்குது. இந்த மாதிரி ராட்வெய்லர் டாபர்மேனுக்கெலாம் வால் இருந்தால் அது வந்து ஒரிஜினல் ப்ரீட் கிடையாது, கிராஸ் ப்ரீடுன்னு சொல்கிறதுனால அவங்க வந்து அதை கட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி டெய்ல் டாக்கிங், டெய்ல் கட் பண்ணாமல் நீங்கள் வளர்க்கணுன்னு நினச்சிங்கன்னா முன்னாடியே நீங்கள் வாங்க போகிற ப்ரீடர்கிட்ட சொல்லிவிடுங்க, அவங்க கட் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் மேலும் தகவலை தெரிஞ்சுக்க எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேபர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நான் எந்த டாகை பற்றி போனாலும் கமெண்ட் பாக்ஸில் வாங்க. இதுதான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி, நீங்கள் போய் இதை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். நான் கிளப் ஹவுஸ்லேயும் இருக்கேன், நீங்கள் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேபர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.